எல்லோருக்கும் வணக்கம். பிஆர் சுந்தர் அவர்களை பற்றி ஒரு பதிவுக்கு நான் நீண்ட நாட்களாக வந்து காலம் தாழ்த்திட்டே இருந்தேன், ரிப்ளை பண்ணாமல். பட் எனிவே இன்றைக்கி பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்டில் வந்துங்க எல்லார்த்தாலையும் ஜெயிக்க முடியாதுங்க, எல்லாருமே ஜெயிக்கணும். ஒரு வாத்தியார் என்ன ஆசைப்படுவார், நம்ம கிட்ட படிக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் உண்மையில் அப்படி நடக்குமா? சில பேர் நல்ல பதவிக்கு போயிடுவோம், சில பேர் ரொம்ப காலம் ஆனாலும் ஒரு மாதிரி சரியாக இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த மியூச்சுவல் ஃபண்டு தாங்க. அதாவது திறமை கம்மியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, திறமை அதிகமாக இருக்கிறவங்களாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, அறிவு இல்லைனாலும் சரி, பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, பணம் கம்மியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் என்றைக்குமே என்னுடைய வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் சப்போர்ட் பண்ணுறது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் எஸ்ஐபி முறையில் வேணாலும் முதலீடு பண்ணலாம், அல்லது ஒரே முட்டை இப்போ உங்கள் கையில் ஒரு 50,000 ரூபா இருக்குன்னா கொண்டே குப்புனு அதில் போட்டோம்னாலும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு நீண்ட காலமாக ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அப்படின்னு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உட்காந்துருந்தீங்கன்னா தான் சும்மா கை நிறைய பணம் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஷேர் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த எஸ்ஐபி வழியாக பணத்தை போட்டிங்கன்னா அப்போவும் லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மொத்தமாக கும்பா பாடி கீழே போயிட்டு இருக்குது, அவன் முடிஞ்சே போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வழியாக போகும்போது நஷ்டமாகும். அது எஸ்ஐபி வழியாக போகும்பொழுது சிறிய அளவில் நஷ்டமாகும். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான் நம்மளுக்கு வந்து ஆபத் பாந்தவன், எல்லாரையுமே காப்பாற்றுவான் சரிங்களா. சரி, மியூச்சுவல் ஃபண்டு ஒரு சைடு இருக்கட்டும். இது போக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் முதலீடு பண்ணுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு வழியாமல் போகாமல் நானே ட்ரேடிங் பண்ணுறேன். எப்படி ஒரு பிரியாணி கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டர் அதுக்குன்னு பண்ணுறாரு, ஆனால் வீட்டில் நம்ம பிரியாணி பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டு சட்டி பூரா உருட்டிட்டு கிடப்போம் சரிங்களா. அது மாதிரி டைரெக்டாக நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நானே ஷேர் ட்ரேடிங் பண்ணிக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டு வழியாக போகல அப்படின்ற சமயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, சேம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுற மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பண்ணலாம். 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்ட்டு மாதம் மாதம் சம்பளம் வர்றப்ப ஏதாவது ஒரு நல்ல ஷேர்களாக பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து கணிக்க தெரியணும். நான் இது போன ஷேர் வாங்கினீங்கன்னா அது நஷ்டம்தான், நல்ல ஷேர்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். சரி, அது வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, நான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னா, பிரேக் அவுட்டு, ஸ்விங் ட்ரேடிங், பை டுடே, செல் டுடே இருக்குது. இதில் எல்லாருமே ஜெயிக்க முடியாதுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியாது, ஆனால் இதில் நஷ்டம் கம்மியாக வரும். ஏன்னா நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது இது போன ஷேரை வாங்கி வச்சுருவீங்க, ரிலையன்ஸ் கேபிட்டலில் ஏதாவது ஒரு ஷேர் வாங்கி வச்சுருவீங்க, அவன் மேலே 500 ரூபாயிலிருந்து இது போய் கீழே 15-20 ரூபாய்க்கு வந்து நிற்பான். சுஸ்லான்னு ஏதாவது ஒரு காத்தாட்டி ஷேரை வாங்கி வைப்பீங்க, அவன் எங்கே ஓடுனான், காற்று அடித்து சும்மா போனதான் மிச்சம், அவன் 1000 ரூபாயிலிருந்து இப்போ 10 ரூபாய்க்கு கீழே வந்துட்டான். அதனால் அதுலேயும் எல்லாருமே ஜெயிக்க முடியாது. எல்லோரும் ஜெயிக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியில் போட்டால் தான் ஜெயிக்க முடியும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுருவோம், ஆனால் நஷ்டம் கம்மியாக வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நஷ்டம் கம்மியாக வரும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்னு ஒரு இது போன ஒரு வழி இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக பண்ணுறதுக்கு. ஏங்க, குத்துச்சண்டையில் ரொம்ப ஆக்ரோஷமாக நானும் அவன் குத்த போகிறேன்னு போய் ரிங்குக்குள்ளே இறங்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், குத்துச்சண்டை தெரிஞ்சவன் உங்களை நல்லா மூஞ்சியில் முக்கு நல்லா குத்தி விட்ருவான். ஸோ உங்களுக்கு ஆக்ரோஸ் இருந்தாலும் உங்களுக்கு பயிற்சி தேவை, பயிற்சி எடுத்துகிட்டு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணணும். போகிற போக்கில் நம்ம கற்றுக்கலாம், குத்துச்சண்டை ரிங்குக்குள்ளே போய் இறங்கினதுக்கப்புறம் கற்றுக்கலான்னு இது என்ன மான் கராத்தேவா, குத்தி விட்ருவானுவோ. ஸோ அதில் வந்து எல்லோரும் 100 பேர் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஜெயிக்க முடியும், ஒரு 70% 80% தான் ஜெயிக்க முடியும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒரு இது போன ஒரு வழி இருக்குங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப ஏங்க, ஒரு கிளாஸில் எத்தனை பேர் முதல் ரேங்க் எடுக்க முடியும், அல்லது ஒரு 90-85 மேலே எத்தனை பேருக்கு நான் எடுக்க முடியும், எந்த ஒரு கிளாஸ்லையா எல்லாருமே 90 மேலே எடுத்து பார்த்துருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு கிளாஸில் மேக்ஸில் வந்து எல்லாருமே செட்டை மடித்து எங்காவது பார்த்துருக்கீங்களா, எங்காவது ரொம்ப ரேராக எங்காவது போய் பார்த்துருப்பீங்க. அப்படி நடக்காது, நடக்காதுன்னே வச்சுக்கிடுவோமே. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப திறமையான ஆளுக்கு பண்ணுறதுங்க, ரொம்ப ரொம்ப திறமை வேணும். அந்த திறமை மட்டும் பத்தாது, அவன் எங்காவது போய் கூப்பில் போய் உட்காந்துக்கூடாது. நம்ம பாட்டுக்கு இங்கே ஒரு 500 லாட்டு 1000 லாட்டை போட்டுவிட்டு எங்காவது போய் கூப்பில் உட்காந்துட்டோம்னா அங்கெல்லாம் கும்பா பாடிடும். என்ன தான் திறமையாக இருந்தாலும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு திறமை இருக்கணும், டைம் வேணும், அப்புறம் சைக்காலஜி மேட்ரு. 100,000 ரூபா நஷ்டமாகும் அப்படியே சும்மா கல் மாதிரி இப்படி உட்காந்து பார்த்துருக்கணும், யாராவதுனால முடியுமா, எத்தனை பேர்த்துனால முடியும், ஒரு அப்படி ரொம்ப கம்மியான ஆளுனால தான் முடியும். அப்படியே 2 லட்சம் ரூபா லாஸ் வரும், அப்படியே உட்காந்து ஓஹோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும், எத்தனை பேர்த்தினால முடியும். அதே மாதிரி 2 லட்சம் ரூபா லாஸ் ஆகுதுன்னா 4 லட்சம் ரூபா வர வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கணும், எத்தனை பேர்த்தினால முடியும். இங்கே 400 ரூபாய்க்கு புக் பண்ணுறவனுக்கு அதிகம் ப்ராஃபிட்டு.
ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணிட்டா கண்டிப்பாக 100க்கு நான் கேரண்டி எழுதி தரேங்க, 100க்கு 50 பேர் தான், அதாவது ஒருத்தர் வாங்குறாரு ஒருத்தர் விற்கிறாருன்னா எவனா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ஒன்னா பையர் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா செல்லர் ஜெயிக்க முடியும், சரிங்களா. அப்புறம் ஃபியூச்சர் ட்ரேடிங் அதை பற்றி நான் பேசணும்னு விருப்பம் இல்லை, ஏன்னா அதில் அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் மட்டும் பார்க்கலாமே யார் அதிகமாக ஜெயிக்க முடியும், மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறவங்க 100% வந்து ஜெயிக்க முடியும். அது எப்போன்னா லாங் டேர்மில் ஜெயிக்க முடியும், மார்க்கெட் வந்து ஏறிட்டே இருக்கணும் இல்லைன்னா மார்க்கெட் சைடியஸாக இருக்கணும் இல்லைனா கீழே போனாலும் ஒரு 2 வருஷம் கழித்து மேலே வர மாதிரி இருக்கணும். ஆக மொத்தம் 100% ஜெயிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பெருசாக ஜெயிக்க முடியினாலும் நஷ்டம் கம்மியாக இருக்கும். நீங்கள் டைரக்டாக ட்ரேடிங் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்லாம் வந்து ஒரு 70-80% தான் ஜெயிக்க முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க 50% தான் ஜெயிக்க முடியும். 100 பேர் பரிச்சு எழுதினாங்கன்னா 50 பேர் தான் ஜெயிக்க முடியும். ஆகவே ஆக மொத்தத்தில் இத்து போன ஒரு வேலை தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது. நீங்கள் பையராக இருக்கலாம் இல்லை செல்லராக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் 100க்கு 50 பேர் தான் பாஸ் பண்ண முடியும். கடவுளே நினச்சாலும் 100க்கு 100 பேர்த்த பாஸ் பண்ண வைக்க முடியாது. ஸோ சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறதுனாலங்க நம்ம ஒருத்தரை வந்து கை நீட்டி சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான் வந்து பிஆர் சுந்தர் அவர்களுடைய வீடியோவை பார்த்து தான் எனக்கு வந்து 80 லட்சம் ரூபா எனக்கு நஷ்டமாச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஒருத்தர் கை நீட்டி பேச முடியாது, கை நீட்டி காரணம் காட்ட முடியாது. இந்த நாட்டில் இருக்கிற கொசுத்தொல்லை இப்போ பாருங்களேன், நம்ம நாட்டில் வந்து இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. கரெக்டாக உங்களை கணிக்கிறானுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றா உங்களுக்கு வந்து ஜொமேட்டோ விளம்பரமாக போட்டு உங்களை வந்து ஏதாவது ஆர்டர் போட வைக்கிறாங்க, சரிங்களா. அது பரவாயில்ல, அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபினான்ஷியலாக இருக்கீங்களா அப்படின்னு பாட்டு இந்த விளம்பரம்லாம் போடுறாங்க, காயின் டிசிஎக்ஸ்னு போடுறாங்க, ஏதோ அந்த ஃபாரெக்ஸ் விளம்பரம்னு போடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று இப்போ கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்காங்க, நீ ஏதாவது ஒரு யூஸ் கேஸை போட்டு விளம்பரம் போட்டு உங்களை இழுக்கிறானுங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து உள்ளே இழுக்க தான் செய்வான். பிஆர் சுந்தரனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்கல, அவருடைய யூடியூப் சேனல் பார்க்கலின்னா வேற ஏதாவது உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்ட போகிறானுங்க. எப்படியாவது உங்களை வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இல்லைனாலுமே ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே இழுத்துடுவானுங்க. ஏ ஒரு 2 பேர் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு அங்கே இடம் வாங்கினப்பா 10 லட்சம் ரூபா ஏறி போச்சு சும்மா பேசுவானுங்க. அப்புறம் பேசிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் நீங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க, அது ஒரு இடத்த வாங்கி வச்சானு அவ்வளோதான் உங்கள் சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு 3 சென்ட் இடத்த வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வேண்டியதான். அது மாதிரி ஏதாவது ஒன்று உசுப்பேற்றி விட்டு ஏதாவது ஒன்று வாங்க வச்சுருவானுங்க, சரிங்களா. என்ன போன பணத்தை இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. போன பணத்தை திரும்ப எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து 1000 தான் காரணம் சொன்னாலும் நீங்கள் வந்து ஒருத்தரை கை காட்டி இவர்னால தான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ என்ன பார்க்குறோமோ அதுதான் நம்ம நினைவில் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அது அதை பற்றிய விஷயமே தான் நம்ம நினைவலையில் தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நாட்டில் என்ன நடக்குது, ஏதாவது ஒரு ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஏதாவது ஒரு கேஸ்ட்டை பற்றி இன்னொரு கேஸ்ட்டில் போட்டு விட்ருவானுவோ, இல்லைன்னா ஏதாவது ஒரு மதத்தை பற்றி இன்னொரு மதத்தை போட்டு விட்ருவானுங்க. அதை பார்க்குறவங்களுக்கு என்னாகும், அந்த மைண்ட்லேயே இருக்கும் என்னடா அப்படின்னு ஒரு மாதிரி அந்த மைண்டே இத்து போன மைண்டாகவே இருக்கும். அதே மாதிரி தான் ட்விட்டர் போஸ்ட்லேயும் ஏதாவது ஒன்று போட்டு விட்றானுங்க, நியூஸ் சேனலு அதுலேயும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு நெகட்டிவாகவே ஏதாவது ஒன்று பண்ணி விட்றானுங்க. இந்த அதே மாதிரி தான் இந்த ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது என்ன பண்ணுறது அப்படி பண்ணுறது ஒரு மாதிரி பரபரப்புக்கே கொண்டு வந்துடுறானுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நாம தான் இந்த கிரகத்திலிருந்து தள்ளி இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உள்ளம் முருகுதையா முருகா அப்படின்ற மாதிரி பாடல்களை பார்க்குறோம். ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி பாட்டை பார்க்குறோம்னு வச்சிங்களேன், ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். இல்லை இந்த காமெடி சேனல் பார்க்கணும், இந்த வடிவேலு காமெடியெல்லாம் பார்த்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. அவருடைய காமெடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போக வேண்டியதாக. அதை அந்த காமெடி பார்க்குறோம், அல்லது ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சி பார்க்குறோம், இல்லை ஒரு பாட்டு பார்க்குறோம், அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய அல்லது ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய இவர் சுகி சிவம் அவர்கள்லாம் இருக்கார் அவர். அப்புறம் இன்னொருத்தர் இந்த சைக்காலஜி இன் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல், டாக்டர் ஜிதேந்திரான்னு நினைக்கிறேன் அவருடைய சேனல். இந்த மாதிரி நம்ம கண்ணில் படும்பொழுது நம்மளுக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா. அதனால் நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாதுங்க. ஆமாம், நான் பெரிய கார் வாங்கியிருக்கேன், 10 கார் வாங்கியிருக்கேன், 20 கார் வாங்கியிருக்கேன், இல்லை என்னுடைய பென்ட் ஹவுஸை பாருங்க, இல்லைன்னா என்னுடைய போட் ஹவுஸை பாருங்க, இல்லைன்னா என்னுடைய லைட் ஹவுஸை பாருங்கன்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது வீடியோ போட தான் செய்வாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி வந்துடணும்.
இல்லைன்னா அதை பத்தி கத்துக்கிடணும். அதுல வந்து எப்படி நம்ம ஜெயிக்க முடியும், உண்மையிலேயே இதுல ஜெயிக்க முடியுமா, எல்லாமே அனலைஸ் பண்ணோம். என்னங்க ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அல்லது ஒரு 50,000 லாஸ்னா நம்மளுக்கு வந்து மனசு இவ்வளவு தூரம் சோகப்படாது. 80 லட்சம்ன்றது வந்து ரொம்ப பெரிய பணமா இருக்கு. நான் வந்து 2002 வேலை பார்க்குறேன், இப்போ 2022 வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 20 வருஷம் வேலை பார்த்தே நம்மளால இந்த பணத்தை எல்லாம் இன்னும் சேமிக்க முடியல அப்படிங்கும் போது வந்து அந்த பணத்தை வந்து சிலர் ஷேர் மார்க்கெட்ல இழந்துட்டாங்க. சும்மா இதெல்லாம் சும்மா இழக்கிறதுங்க. இது ஒரு பெரிய தொழில் பண்ணி 40 பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து அல்லது 1000 பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்து க்ளோஸ் ஆன ஃபேக்டரி கிடையாது. ஒரே ஒரு ஒத்த ஆள் சும்மா உட்காந்து ஆர்டர் போட்டு 80 லட்சம் ரூபா போற மாதிரி பணம், சும்மா போற மாதிரி பணம், அது மாதிரி நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு ஃபீல் ஆயிடுது. பட் எனிவே நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஷேர் மார்க்கெட்ல வந்து எல்லாருமே ஜெயிக்கணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இது வந்து என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்னுடைய ஹோல்டிங்ஸ், சரிங்களா? இந்த பாருங்க, நான் கிட்டத்தட்ட 2,48,000 ரூபா வந்து ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா கொண்டு ஜீரோதா புரோக்கர் மூலமா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு இப்போ என் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, கிட்டத்தட்ட 2,42,000 தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியிருக்கேன், அதனால 6,000 ரூபா நஷ்டம். இதே பாருங்க, நான் 2 லட்சம் ரூபா அதே டைமில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன், 2 லட்சம் ரூபா. அவன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான், 2,08,140 ரூபா வச்சிருக்கான், கிட்டத்தட்ட 8,000 ரூபா லாபம் பண்ணி வச்சிருக்கான் 2 மாதத்தில். அப்படின்னு எத்தனை பர்சன்டேஜ், 2 லட்சம் ரூபாய்க்கு 8,000 ரூபா வந்து 1,08% அப்போ 4%, அப்போ 2 மாதத்தில் 4% பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ ஒரு மாதத்துக்கு 2% கணக்காச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு இதே வேங்கில் போனேன்னா 24% லாபம். பாருங்க, மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் எனக்கு லாபம் பண்ணி தானே கொடுத்துருக்கான், இதே நான் டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எனக்கு லாபம் இருக்கா? இல்லை. நான் இவ்வளோ உதாரணம் சொல்கிறேன், நான் எத்தனை கிட்டத்தட்ட 350 வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோக்களில் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி விடுறது மியூச்சுவல் ஃபண்டு தாங்க அப்படின்னு நான் நல்ல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன், தயவுசெய்து வந்து இப்படி ஒரு லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்மியாக பண்ணுங்க. சும்மா ஒரு 50,000 1,00,000 2,00,000 சும்மா அப்படி பண்ணிக்கிடுங்க. ஏன் போய் 80 லட்சம் 1 கோடின்னு ஓடணும், சரிங்களா? சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.